Chapter 9, Exercise 9.9 le question number 1 kana solution. 9.9 exercise full away nana volume, adhavadu gana alavu abdingiradha pathi dhaan indha exercise full a paaka porom. Idhula mudhalavadhu kanakku idhu. Indha exercise la nama enna paakrom abdina sulatruvadhal yerpadum thidapurulin gana alavu, adhavadhu volume generated by revolving about the x-axis or y-axis அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதாவது எக்ஸ்எச்சை பொறுத்து சுத்திரமா ஒய்ஹெச்சை பொறுத்து சுத்திரமா அப்படிங்கிறத பொறுத்து இங்கே கன அளவுங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். எதை சுத்திரம் அப்படின்னா ஒரு ஏரியா அடைபடும் பகுதி வந்து ஏற்கனவே பார்த்தோம் மொதல் எக்ஸசைஸில். அந்த ஏரியா ஆஃப் த ரீஜன் என்க்ளோஸ்டு பை த கர்வ்ஸ் அண்டு எக்ஸ்ஆக்சிஸ் ஒய்ஆக்சிஸ் அப்புறம் லைனு இதெல்லாம் இருக்குது. இதனால் உருவாகக்கூடிய ஒரு பகுதியை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸை பற்றி சுற்றினா ஒரு சாலிட் கிடைக்கும், ஒய் ஆக்சிஸை பற்றி சுற்றினா ஒரு சாலிட் கிடைக்கும். அது எதை பற்றி நம்ம சுற்றுறோம், அதாவது ரிவால்விங் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸா அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஒய் ஆக்சிஸ்னால் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம், அப்புறம் அந்த சமுக்கு வருவோம். ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற வளைவரையில் எக்ஸ் ஈக்குவல் டு ஏலேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு பி வரை அப்புறம் எக்ஸ்ஹெச் இதால் அடைபடக்கூடிய பகுதியை எக்ஸ்ஹெச்சை பற்றி சுற்றுவதால் ஏற்படும் திடப்பொருளின் கனளவு, அதாவது ரீஜின் பவுண்டட் பை இதனால் உருவாகக்கூடிய ரீஜனை பற்றி தான் ஏரியாவை பற்றி தான் நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க எக்ஸசைஸில் பார்த்தோம். அதனால் பவுண்டட் ஆகிற ஒரு ரீஜினை ரிவால்விங் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து சுற்றுவதால் உருவாகக்கூடிய வேல்யூம் அதோட வேல்யூங்கிறது ஒரு சாலிட் தான். அந்த சாலிடோட வேல்யூம் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா இன்டகிரல் ஏ டு பி, எங்கே இருக்குது ஏ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு பி இருக்குது, அதை லிமிட்டாக வச்சுக்கிட்டு எக்ஸ் ஒய்ங்கிறது என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். அப்போ எக்ஸை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ணி கண்டுபிடிக்கணும். எப்போனா எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து எக்ஸ்ஹெச் பொறுத்து சுற்றுவதால் கிடைக்கும் தினப்பொருளின் கன அளவை காணும்போது பை ஒய் ஸ்கொயர்டி எக்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா பயன்படுத்தணும். இதே ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா அதுக்கு எப்படி எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் என்ற வளைவரையில் இதே போல் நம்ம பரப்பளவில் ஒய் ஈக்குவல் டு சி, ஒய் ஈக்குவல் டு டி அப்புறம் ஒய்ஹெச் அவற்றால் அடைபெறும் பரப்பை வந்து பரப்பு பகுதியை அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஒய்ஹெச்சை பற்றி சுட்டுதலை பொருள் கனளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா இதான் ஃபார்முலா ஈக்குவல் டு பை எக்ஸ் ஸ்கொயர் டிவை, அதாவது ரீஜன் பவுண்டட் பை த கர்வ்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய், ஒய் ஈக்குவல் டு சி, ஒய் ஈக்குவல் டு டி அண்டு ஒய் ஆக்சிஸ் ரிவால்விங் அபவுட் ஒய் ஆக்சிஸ். ஒய்ஹெச்சை பற்றி சுற்றுவதனால உருவாக்கக்கூடிய சாலிடோட வேல்யூம் என்ன அப்படின்னா அதான் ஃபார்முலா வி ஈக்குவல் டு இன்டகரல் சி டு டி, சி இந்த இருக்குது டி இந்த இருக்குது அதை லிமிட்டில் போட்டு பை எக்ஸ் ஸ்கொயர் டிஒய் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஃபார்முலா. இதை தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக பயன்படுத்த போகிறோம். ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ரெண்டுக்கும் தனித்தனி ஃபார்முலா இருக்குது. இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் எதை பொறுத்து சுற்றுறாங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸு, அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். பை ஒய் ஸ்கொயர்டி எக்ஸ், ஒய் ரெடியாக இருக்குது, ஒய்யோட லிமிட் கொடுத்த மாதிரி ஒய் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒய் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒய் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்றும் கொடுத்துருக்காங்க. ஜீரோன்னு இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம், என்ன கிடைக்கும் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ, திஸ் இம்ப்ளைஸ் ஜீரோ ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவும் கிடைக்குது, இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவும் கிடைக்குது, ஒய் ஈக்குவல் டு ஜீரோவும் கிடைக்குது, அதே போல் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று கிடைக்குது. அப்போ நமக்கு எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து சுற்றுறதுனால எக்ஸோட லிமிட் வந்து என்னென்ன எடுத்துக்கணும், எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ டு ஒன்று தான் நமக்கு தேவையான லிமிட்டு. ஒய் கிடச்சிட்டு நமக்கு இப்போ தேவையானது டயக்ராம், படம்ங்கிறது மிகவும் அவசியமானது, அதை வச்சு தான் நம்ம வந்து இதை பார்க்க போகிறோம். ஒய் ஈக்குவல் டூ எக்ஸ் ஸ்கொயருங்கிறது பேரபோலா ஓப்பன் அப்பர்டு வெர்டெக்ஸ் ஜீரோ கமா ஜீரோ, அதாவது ஆதியை முனையாக கொண்ட பரவலையும் மேல் நோக்கி தரப்படியதை நம்ம வரைஞ்சிக்கிட்டு அதை வந்துட்டு எப்படி இந்த சாலிட் உருவாகுதுங்கிறத பார்க்க போகிறோம். இதுதான் ஒய் ஈக்குவல் டு இந்த டூ எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படிங்கிற பேரபோலா ஒப்பான அப்வேர்டில் இருக்குது. இதில் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கிறது ஒய் ஆக்சிஸ் அப்போ ஆரிஜின், இதுலேருந்து இது வரைக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று வரைக்கும் இதான் அந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்றுங்கிற லைனு. அப்புறம் எக்ஸ் ஆக்சிஸு ஏரியா ஃபார்முலா, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து குறுக்க வந்துடுது, இதனால் இப்போ உருவாக்கக்கூடிய அடைபடக்கூடிய பகுதிங்கிறது இதுதான். இதை வந்து நம்ம எதை பொறுத்து சுற்றுறோம் அப்படின்னா ரிவால்வ்டு அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸை பற்றி சுற்றும் போது இதே கர்வ் வந்து என்ன ஆகிடும், மேலே உள்ள மாதிரியே கீழே வந்துடும். இப்போது நமக்கு ரிவால்வ் அபவுட் த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறதுனால அதே மாதிரியானது வந்துடும். அப்போ சாலிட் ஜெனரேட் ஆகும், எதை மாதிரியான இதை மாதிரியான சாலிட் ஜெனரேட் ஆகும் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோலேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று வரைக்கும் அப்படிங்கிறப்ப இதை மாதிரியான ஒரு சாலிட் உருவாகும். இதோட வேல்யூம் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வேல்யூம் ஜெனரேட்டடுக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்.
இப்போ வால்யூம் ஆஃப் சாலிட் இன்டகிரல் லிமிட் வந்து 0 to 1, ஏற்கனவே சொன்ன மாதிரி 0 to 1 ஒன்று வரைக்கும் பை ஒய் ஸ்கொயர் டிஏங்கிறது நமக்கு வால்யூமுக்கான ஃபார்முலா. இதில் இப்போ ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், ஒய் தான் இருக்குது நமக்கு, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியது தான். பைங்கிறது கான்ஸ்டன்ட் வெளியில் வச்சிடலாம். இன்டகிரல் 0 to 1 ஒய் ஸ்கொயருங்கிறது 2x² ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. இப்போ 2² அப்படிங்கிறது 4, அப்போ 4π 0 to 1 x² ஸ்கொயர் பண்ணால் x⁴ dx அப்படின்னு கிடைக்குது. இப்போ 4π x⁴ இன்டகிரேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா x⁵/5 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 0 to 1 லிமிட் போடுறோம், 4π அப்பர் லிமிட்டு போட்டோம்னா 1/5 மைனஸ் லோயர் லிமிட் போட்டோம்னா 0 கிடைச்சிரும். இப்போ டோட்டலாக நமக்கு என்ன கிடைச்சிது வால்யூம் அப்படிங்கிறது 4π/5 கியூபிக் யூனிட் அப்படின்னு கிடைச்சிருது. அதாவது கன அலகுகள், இது கன அளவு. அப்போ கன அலகுகள் அப்படிங்கிறது கிடைச்சிருது. இதுதான் வால்யூம் ஆஃப் த சாலிட் ஜெனரேட்டட் பை த கர்வ் அண்ட் த லைன். அதனால் உருவாக்கக்கூடிய பரப்பை வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து சுற்றுறதுனால வரக்கூடிய சாலிடோட வால்யூம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கிறோம். அதனால் இந்த சம் வந்து ஃபஸ்ட்டு சம். அதனால் ஃபார்முலாங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு நல்லா பார்த்தோம். ஃபார்முலாங்கிறது எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து சுற்றும்போது அது π y² dx, அதே போல் ஒய் ஆக்சிஸை பற்றி சுற்றுறோம்னா அது π x² dy அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுதான் அந்த சம்மு, ரொம்ப ஈஸியான சம்மு. படம் வரைஞ்சால் தான் நமக்கு அதனால் ஐடியா தெரியும் அப்படிங்கிறதுனால இது நம்ம டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். எல்லாமே புரியும் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.